Hi friends, welcome to Kalavathi Village Foods. இப்ப ரசகுல்லா பண்ணிருக்கேன். இது எப்படி செய்றேன்னு காட்டற வாங்க வீடியோக்கு போவோம். வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2 லிட்டர் ஆவின் பால் வாங்கி இது வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும். இது கொதி வந்த பிறகு 5 நிமிஷம் ஸ்லோ பண்ணிட்டு நல்லா கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு நான் வந்து 1/2 எலுமிச்சை பழம் புளிஞ்சு சாறு எடுத்து வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 3 தடவை விட்டு இதை வந்து திருச்சி எடுத்துப்போம். இது வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம சாறு விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பால் வந்து நல்லா திரிஞ்சு வரும். இது உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். பால் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாகி வருது. இப்போ திரிஞ்சு அப்படியே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் நீங்கள் அதை சேர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு 2 லிட்டருக்கு வந்து பெரிய எலுமிச்சம்பழமாக 1/2 இருந்தாவே உங்களுக்கு போதும், திரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வது எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து போடணும். அடுப்பில் வச்சுக்கிட்டே பாலை வச்சுட்டு போடக்கூடாது. இப்போ வந்து நான் வந்து திரிஞ்சி பால் வந்து நல்லா வந்துருச்சு. தண்ணி தனியாகவும் திரிஞ்சது தனியாகவும் தனியாக வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சிடுறேன். ஏற்கனவே ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இப்போ இறக்கி வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து வடிகட்டிடலாம். ஒரு ஜல்லி வச்சு அது மேலே ஒரு காட்டன் துணி போட்டு இதை வடிகட்டிடுங்க. தண்ணி தனியாக கீழே இறங்கிடும் பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். அதுக்கு ஒரு ஜல்லி வச்சுங்க. வடிகட்டி வச்சுக்கிட்டு அது மேலே ஒரு துணி போட்டுங்க. துணி போட்டுட்டு இப்படியே வடிகட்டிக்கலாம். நான் இதை வந்து வடிகட்டி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து இதை வந்து மறுபடியும் வந்து கோல்டு வாட்டர் விட்டு இதை வந்து நம்ம அலசி எடுக்கணும். லெமன் பிழிஞ்சு விட்டதுனால இந்த லெமன் ஃப்ளேவர் போகிறதுக்கு தான் நம்ம வந்து தண்ணி விட்டு நம்ம அலசுகிறோம். அதனால் நான் ரெண்டாக பிரித்து வச்சுக்கிட்டு நான் அலசிக்கிறேன். நான் இப்படி உங்களுக்கு முடியலன்னா நீங்கள் வந்து கையாலேயே கூட நீங்கள் வந்து அப்படியே பிசைஞ்சு விட்டு நீங்கள் அலசிடலாம். இதுமாரி நான் ரெண்டையும் நான் அலசிட்டு ஒன்றா சேர்த்துக்கிறேன். நான் இந்த மாதிரி அலசிங்க. இதை அலசி முடித்த பிறகு நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் அலசிடுறேன். அலசிட்டு நம்ம ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து புழிஞ்சுக்கிறேன். ஒரு மூட்டை மாரி, சின்ன மூட்டை மாரி அப்படியே கட்டிக்கிட்டு இறுக்கி புழிஞ்சோம்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சுக்கணும். நீங்கள் நல்ல ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வடிகட்டிங்க. வடிகட்டிட்டு இதை அப்படியே சுற்றுனிங்கனாவே உங்களுக்கு தண்ணி வந்து அப்படியே இறங்கிடும் கீழே. அதுக்கு பிறகு நம்ம வந்து இது மேலே ஒரு வெயிட்டு வச்சுக்கலாம். அல்லது ஒரு கல் இடிக்கிற கல் இருக்குது பாருங்கள், அது மேலே இந்த மூட்டையை வச்சு அது மேலே வந்து இந்த சின்ன குழவி எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு தண்ணியெல்லாம் இறங்கிடும். இப்படியே வச்சு 1 மணி நேரம் கழித்து நான் வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். தண்ணியெல்லாம் எப்படி சுற்றி எவ்வளோ தண்ணி இறங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இதை பிரித்து பார்ப்போம். இந்த மூட்டையை இதை எடுத்துகிட்டு கல் எடுத்துகிட்டு மூட்டையை பிரித்து பார்ப்போம் பாருங்கள். நல்லா ட்ரையாகி வந்திருக்கு. அதில் சொட்டு கூட தண்ணி இல்லை. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இதை நல்லா வந்து உடச்சி விட்டுடும். இதை நல்லா உடச்சி விட்டுட்டு குத்தி எல்லாத்தையும் உடங்கி உடச்சிட்டு நீங்கள் வந்து கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரசகுல்லா வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கையாலேயே நீங்கள் நல்லா இழுத்து பிசைங்க. அப்போ தான் இது வந்து எல்லாம் உடஞ்சி நல்லா மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. நல்லா எப்படி சப்பாத்தி பாத்துக்கு எப்படி நம்ம மாவு உருட்டி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மாவு உங்களுக்கு திரண்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துங்க. நீங்கள் இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் நல்ல ஒரு நல்ல மாவு மாதிரி வறுக்கிற டயத்தில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கட்டியெல்லாம் உடஞ்சி நல்லா மாவாக வந்துருச்சு. இதை வந்து நல்லா ஒன்று சேர்த்து அப்படி பெரிய உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி உருட்டி எடுத்துருங்க. இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அது குலோப்ஜானுக்கு உருட்டுறோம் பாருங்கள். அந்தமாரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுங்க. உள்ளங்களை நடுப்புற வச்சு அப்படியே உருட்டி எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு சைஸு சின்னதோ பெருசோ உங்களுக்கு அந்த எதுவுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுங்க. சின்னதாக உருட்டி போட்டாவே உங்களுக்கு அது நல்லா வெந்து பெரிய மாதிரி. இப்போ இதை விட உருட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் உள்ள அகலமான பேன் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் வந்து ஜீனி வந்து நான் வந்து 500 கிராம் போட்டிருக்கேன். அதாவது 1/2 கிலோ போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 8 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். 8 கப்பு பாலுங்கிறதுனால தண்ணி அந்த அளவுக்கு நான் விட்டு நல்லா இப்போ வந்து இதை வந்து கொதிக்க வச்சுக்கிறேன் நல்லா. இது வந்து ஜீனி வந்து பாகு பதம் தேவை கிடையாது உங்களுக்கு. பாகு வேண்டாம். நம்ம வந்து கொதித்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாவே உங்களுக்கு போதும். அது வந்து ஜீரா மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது நம்ம உருட்டி அந்த இது போட்டோன்னே குலோ ரசகுல்லா வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வரும். ரொம்ப திக்காகிட்டால் உங்களுக்கு வந்து வேகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணியாக தான் இருக்கணும் ஜீரா. அதனால் வந்து நல்லா ஜீனி கரைஞ்சாவே போதும். கரைஞ்ச பிறகு நல்லா கொதி வரும். கொதி வந்த பிறகு நம்ம ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் பாருங்கள். நான் எல்லாத்தையும் நான் வந்து இப்போ தண்ணி விட்டுட்டேன். இப்போ கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் ஏலக்காவும் ஜீனியும் போட்டு நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதோட நான் சேர்த்துக்கிறேன். நான்
சேர்த்துக்கிட்டு இப்போ கொதி வருது. இப்போ இதில் ஒவ்வொரு உருண்டையும் நான் அதில் சேர்த்துறேன். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நான் அதில் ஒன்று ஒன்றா அப்படி சேர்த்துக்கிட்டு நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். அதுக்கு தான் வந்து அகலமான பாத்திரம் இருக்கணும். ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிக்காத அளவுக்கு நல்ல அகலமான பாத்திரமாக இருந்தால் தான் நமக்கு வந்து அப்படியே வெந்து தனித்தனியாக எல்லாம் ஒதுங்கி வந்துடும். உங்களுக்கு பாருங்கள், இப்போ நல்லா நல்லா கொதிக்க வச்சோன்னா கொதிக்கிறதுலேயே உங்களுக்கு இது வெந்து வந்துடும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடும். மூடின பிறகு கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுங்க. வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மொத்தத்தில் இது வந்து ஒரு 15-20 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சாவே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ தட்டு போட்டு மூடிட்டேன். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், நல்லா வெந்து எல்லாம் ஒன்று ஒன்று உடையாமல் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. எனக்கு ஒன்று கூட உடையலை. இப்போ இதை வந்து நல்லா உள்ளே அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டு அப்படியே எல்லாம் பிரட்டி விடுங்க. அப்போ தான் வந்து மேல் பகுதி உங்களுக்கு வெந்து வரும். இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு கொஞ்சம் தீ கொஞ்சம் கூட்டி வைப்போம். அந்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சு நல்லா வந்துருச்சு. நல்ல பெரிய பெரிய பாலாக வந்துருச்சு. இப்போ ஒன்று கூட உடையில. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், சாஃப்டாக வந்துருக்கிறது. நீங்கள் எடுத்து கையால் அழுத்தி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இதை நல்லா அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். இதை நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா இந்த ஜீராலாம் உள்ளே இழுத்த பிறகு நம்ம வந்து அப்புறமா அதை சாப்பிட்லாம். நம்ம இந்த சூடும் உங்களுக்கு ஆறிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு கரண்டியால் நம்ம ஒன்று எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியாது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு காட்டுறேன். அழுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது சூடாக இருக்குது. நல்லா இவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது இன்னும் உள்ளேயே இருந்ததுன்னா ஒரு 4 மணி நேரம் வந்து இன்னும் நல்லா ஜீரா எடுத்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோவில் வரும். தேங்க்யூ.